பெரும்பாலானுடைய புலம்பல் வந்து கடன் தொல்லை. இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா, இதுக்கு என்னதான்பா பண்றது அப்படின்ற மாதிரி பெரும்பாலானோர் புலம்பி தள்ளுறாங்க. ஸோ கடன் தொல்லைக்கு உண்மையாகவே பரிகாரம் இருக்கா, இல்லை அதுக்கு என்னதான் தீர்வு? போய் வாழ்த்தவாக, நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். ஓ, 2023 முடிஞ்சு 24, 2050 முடிஞ்சு 51 வந்தாலுமே இந்த புலம்பல் வந்து நிற்காது, சரிங்களா? ஸோ இந்த பரிகாரம் இருக்குல்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதில் உண்மையாகவே கடன் தொல்லைக்கு பரிகாரம் இருக்கா? கடன் தொல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆடம்பரத்துக்காக பண பரிவர்த்தனை செய்கிற ஒரு விஷயம், உங்களுடைய நார்மல் தேவைக்காக அது வந்து இல்லை, சரிங்களா? அதாவது வந்து ஒரு வீடு கட்டவோ, இல்லை ஃப்ரிட்ஜி வாங்க, ஏசி வாங்க, இந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்துக்கான ஒரு விஷயமாக தான் வந்து அந்த கடன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ மெடிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்சூரன்ஸ் தான், ஓகேங்களா? 10% தான் நீங்கள் போடுவீங்க, மற்றபடி இன்சூரன்ஸில் போகுது, அதை தாண்டி இருக்குது கடன் வாங்குறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 90% வந்து இது ஆடம்பரத்துக்காக வர விஷயம்தான். இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கடன் தொல்லை தீர்றதுக்குன்னு எந்த பரிகாரமுமே கிடையாது, சரிங்களா? ஆனால் எனக்கு வந்து சம்பாத்தியம் இல்லை, அதாவது வேலை கிடைக்கல, தொழில் சரியாக நடக்கலை, இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் இருக்குது. தவிர இதை தவிர கடன் தொல்லை தீர்க்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கா, இல்லை ஏதாவது மாலை போட்டால் சரியாகுமானா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடன் தொல்லைக்கு பரிகாரம் இல்லை, கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இங்கே குறி சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது இங்கே பெரும்பாலானோர் வந்து அதுக்காக தானே வருவாங்க, ஸோ அதை கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? இது வந்து ஒரு 60% வந்து வர்றவங்கெல்லாம் பெரிய பிரச்சனைப்பான்னு சொல்லுவாங்க, என்னம்மான்னு கேட்டால் ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குப்பான்னுவாங்க. நீங்கள் ஆடம்பரத்துக்கு வாங்கின பணத்துக்கு வந்து சாமி இன்சார்ஜ் எடுத்து அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு நிஜமாவே தெரியல. ஏன்னா நம்ம தேவைக்கு கடன் வாங்குறது வேறு, இப்போது 80% to 90% நான் சொன்ன மாதிரி ஆடம்பரத்துக்கு தான் வந்து இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போகுது. அப்படி இல்லைன்னா கொடுத்த பணம் திருப்பி வரலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து ஜாஸ்தி போகுது. பண பரிவர்த்தனை, அதாவது இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்யூஷன் எதுவும் கிடையாது. அதனால் இங்கே வரவங்கிட்ட நாங்கள் என்ன மெயினாக கேட்போம்னா, உங்களுக்கு ஏதாவது வழி இருந்து அது தடசமாச்சுன்னா நீங்கள் சொல்லலாம், அதுக்கு வழி சொல்ல முடியுமே தவிர கடன் தீரத்துக்கு எப்படி வழி சொல்லுவோம்? அதாவது நான் வந்து ஒரு 10,000 கடன் வாங்கிட்டேன், வேலைக்கு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட காசு கிடையாதுன்னா எப்படி அதை திருப்பி கொடுப்பேன்? என் சைட்லேருந்து முயற்சி நாங்கள் எதுவுமே இல்லையே. அதே வந்து நான் தொழில் போக ஆசைப்பட்றேன்பா, எனக்கு தொழில் செய்ய முடியல, தொழில் வந்து வருமானம் வரமாட்டேந்து அப்படின்னா அதுக்கு வந்து பரிகாரம் இருக்குது, மற்றபடி இதுக்கு வந்து கிடையாது. ஏன்னா இப்போ கடன் தொல்லைக்கு பரிகாரம் இருக்குது, நாங்கள் சொல்கிறோம் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதை நிறைய மக்கள் வந்து செய்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து பரவலாக பார்த்துருக்கோம். இப்போ யூடியூப் தளத்திலேயே பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைக்கு பரிகாரம் இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து காரணாதான் இது வந்து ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. கடன் தொல்லைக்குன்னு உங்களுக்கு வந்து எந்த பரிகாரமும் கிடையாது. தொழில் அபிவிருத்தி, வேலை கிடைக்கல, அதாவது உங்கள் கடன் சுமையை குறைக்கிறதுக்கான எனக்கு ஒரு வேலை ட்ரை பண்ண கிடைக்கலப்பா, இல்லைன்னா தொழில் செய்கிறேன் வியாபாரம் சரியாக ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து பரிகாரம் இருக்கே தவிர கடன் தொல்லை தீர்றதுக்கும் தனி, அதாவது நான் உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு விளக்கேற்றினா எனக்கு வந்து கடன் தீர்ந்துடும், ஒரு மாலை போட்டால் கடன் தீர்ந்துடும் அப்படின்னா நான் ஒரு 10,000 கடன் வாங்கிட்டு அந்த மாலை போட்டு வீட்லேயே உட்காந்துருக்கேன், சரிங்களா? இப்போ அந்த கடன் தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அந்த பரிகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம், சரிங்களா? இங்கே வந்து உங்களுடைய கடனுக்கு எனக்கு ஒரு தீர்வு இருக்குது, ஆனால் அது என்னால் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாமே தவிர யாராலையும் கடன் தொல்லை தீர்றது சொல்யூஷன் கொடுக்க முடியாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நன்றி. புய் வாழ்த்தவாக, ஆனந்தம் ஆத்மானந்தம். மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.